ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷா ஹாப்பி ஹோம். இன்றைக்கி வந்து பிடிக்குழக்கை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே வந்து லஞ்ச் ரொட்டினும் டின்னர் ரொட்டினும் காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிக்குழக்கை தான் செய்ய போகிறேன். அது வந்து இந்த கிளாஸில் வந்து ஃபுல் கிளாஸ் வந்து அரிசி மாவு வந்து கடலை வாங்கின மாவு தாங்க எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த வாசனை வர அளவுக்கு. ஏன்னா வறுத்து சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வாசனை நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் வறுத்துக்கலாம், கொஞ்சம் ரொம்ப கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. ஒரு கப்பு அரிசி மாவுனா முக்கால் கப்பு வந்து வெள்ளவங்க இதான் கரெக்டான அளவு. டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் பார்த்து வறுத்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் வறுபட்டுச்சுங்க. இப்போ வந்து எடுத்து நம்ம பவுலில் கொட்டிக்கலாம். தேங்காய் ஒரு ஆஃப் கப்பு நான் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் துருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே நெய்யில் அப்படின்னா வறுத்துட்டோம்னா வாசமாக இருக்கும். ஸோ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்காதுங்க, லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நம்ம அரிசி மாவு வறுத்தோம் இல்லைங்களா, அதே பேனில் தான் போட போகிறேன். ஜஸ்ட் ஒரு டூ டேஸ்ட் போட்டு இந்த தேங்காய் மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க, லைட் கலராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நார்மலாக போகிறதுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அப்படிலாம் ரொம்ப வறுத்து லைட்டாக கலர் சேஞ்ச் அந்த கலர் சேஞ்ச் ஆனவொடனே எடுத்துடலாம். வறுத்தாச்சுங்க, இப்போ போதும், இதை எடுத்துடலாம். ரொம்ப வறுக்கிறதா லைட்டாக வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் நம்ம வந்து வெள்ளம் நறுக்கி வச்சுருக்கோங்க, முக்கால் கப் வெள்ளம் அதே சேர்த்துக்கலாங்க. ஜஸ்ட் அது கரையில் வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கிளாஸ் வந்து அரிசிமாவு எடுத்தங்க. அதே கிளாஸில் வந்து முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன். அதே நம்ம எந்த பேனில் வறுத்தோமோ அதே பேன்லேயே போட போகிறேன். போட்டு கொஞ்சம் இதில் ஒரு கப் அரிசி எடுத்துங்களேன், இதிலேயே அலந்து நான் ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி, அதிலே வெள்ளத்தை போட்டு கரையணும். கரைஞ்சவனா நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். இதிலே நம்ம வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளை லைட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்கள். இப்போ வெள்ளத்தை வெடிக்கட்டி எடுத்தாச்சுங்க. இந்த தூசி பாருங்க, இந்த தூசிலாம் வெடிக்கட்டியாச்சு. ஸோ இதை அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பு பேன் வச்சுட்டு இதை ஊற்றிட்டு கலர வேண்டியதுதான். இப்போ வெளில நம்ம வெடிக்கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து திருப்பி இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் லைட்டாக மீடியமாக வச்சுட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை கொதிக்கிறப்ப போட்டதான் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பயப்படாதீங்க. நம்ம கையில் வந்து ஆறுனா பிசைய சொல்ல அந்த கட்டியெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணிங்க தான் கரெக்டான அளவு. எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம ஆஃப் பண்ணலாம் கேஸை. இல்லை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா மனமாக வரும். வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாங்க. ஒன் டு டூ டேஸ் விட்டுக்கலாம். பாருங்க மாவு எல்லாமே நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம தேங்காவை போட்டு பிடிக்க வேண்டியதாங்க. பக்கத்தில் நம்ம வந்து இப்போ இட்லி குண்டா தான், இட்லி குண்டாவை வச்சு தண்ணியை வச்சு சூடு பண்ணிக்கலாம். என்கிட்ட இட்லி குண்டா இல்லை, அதனால் வந்து கடாயில் தான் நாங்கள் தண்ணி சூடு பண்ண போகிறேன். நல்லா எல்லா மாவு நல்லா காரமாக பாருங்க, இப்போ பேர் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. ஓகே, இது அப்படியே ஆகட்டோங்க. நம்ம அதுக்கிட்டே வந்து இட்லி பாத்திரம் தண்ணிங்க, அதனால் கடாயில் வந்து தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ இட்லி யாரும் சாட மாட்டாங்க, ஆனால் இட்லியில் மோஸ்ட்டாக ஊற்ற மாட்டேன். இப்போ இதில் வந்து தண்ணி வச்சு மேலே வச்சுட்டாங்க. இப்போ மேலே வந்து இட்லி தட்டு வைக்கலாம், இட்லி தட்டு வைக்கலாம். நான் அந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் ரெண்டு இருக்குது, அந்த ஸ்டீமர் பிளேட் வைக்கிறேன். இதெல்லாம் ஆவி வரட்டுங்க, ஆவி வந்த பிறகு தான் இதை வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க கை பொறுக்கிற சூடு வந்துச்சு. இப்போ வந்து தேங்காய் வெள்ளை சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் நெய் தடவிக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கையில் எல்லாம் தடவிட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கலாம்.
நல்லா ஆவி வரணுங்க. அப்பதான் வந்து ஒண்ணு கூட ஒட்டாம ஒரு கொழக்கட்டை நல்லா வந்து நல்லா ஆவி வரதுக்கு வெயிட் பண்ணுவோம். பாருங்க மாவுல எல்லாம் ஒண்ணு திரண்டு வந்துச்சு. இங்க வந்து நல்லா ஆவி வருது பாருங்க. நல்லா ஆவி வருது. இந்த டைம்ல நம்ம வந்து குடிச்சிடலாம். கையில நல்லா எண்ணெய் தெளிக்குங்க. இந்த ஷேப்ல குடிச்சி வச்சிடலாம். ரொம்ப இறுக்கமா அழுத்தாதீங்க. ஆடா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஷேப். ஒண்ணுக்கண்ணு ஒட்டாம ஜாஸ்தியா இருந்தா 2 பேட்சஸா போடுங்கலாம். மேல மேல டம்ப் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நல்லா இருக்காது. சூப்பரா வந்து பாருங்க. நல்லா சாஃப்ட்டா இன்னும் நல்லா வந்து வெந்துச்சுனா சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க பிடிக்கிட்ட எல்லாமே நான் வந்து குச்சி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் 10 மினிட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து வேக விடலாங்க. அப்போ தான் எல்லாம் சாஃப்டான ஒரு கொழக்கட்டையாக இருக்கும். பாருங்க நல்லா வெந்துச்சு கொழக்கட்டை. ஆவி அடிக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. எப்படி நல்லா சூடாக இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. தட்டில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்க. சூப்பரான கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாஃப்டாக வந்துருக்குங்க பாருங்க. அப்படியே வச்சிடலாம். அவ்வளோ எல்லாம் வந்து உள்ளெல்லாம் பாருங்கள். டெக்ஸ்டர் சூப்பராக நல்லா வெந்துச்சு. 12 to 15 மினிட்ஸ் ஆகுது வேக்கிறதுக்கு. நான் அவ்வளோ பஞ்சு பாருங்கள். பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வறுத்து செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பச்சை சுண்ணுக்கு கார குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டே எப்படி சமைக்கலாம். லஞ்சு வ்ளாக் லஞ்சில் தாங்க எடுக்க போகிறேன். டைம் இப்போயே 12:20 ஆயிடுச்சு. இது மாதிரி லஞ்சு சமைக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ண போகிறேன்னா சுண்டக்காய் இருக்குது. சுண்டக்காய் கார குழம்பு வச்சுட்டு பீத்தங்காய் கூட்டு பண்ணிவிட்டு பீத்தங்காய் பொரியல் இதாங்க லஞ்சு பண்ண போகிறேன். நான் சுண்டக்காய் எடுத்து வச்சாச்சு. இது வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்டே இருக்கேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கோங்க. சைட் பை சைட் உங்கள் கார குழம்பு எப்பவுமே சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதான் ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃப்பாக. அதை போட்டுடலாங்க. நல்லா வதங்கிட்டோம். வதங்கின உடனே நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம் 1.5 தக்காளி பெருசாக இருந்தால் 1.5 எடுத்துக்கோங்க. இல்லைனா 2 தக்காளி. ஏன்னா காரம் தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு அரைக்கலாம். அதேமாதிரி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே வந்து கூட்டுக்கு வந்து 1/2 கிளாஸ் கடலப்பருப்போம். 2 கைப்பிடி வந்து சிறு பருப்பு இல்லைங்க, அதுவும் போட்டுக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கொதி வந்துச்சு. இப்போ நான் வெங்காயம் தக்காளி பீர்த்தங்காய் 3 சேர்த்துடலாம். காரக்குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே ஆற வச்சு மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் காரம் குழம்பு. சூப்பராக டேஸ்ட்டாக. இப்போ பீர்த்தாங்க தோல் எடுத்துட்டாங்க. தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கூட்டுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு காரப்பொடியை போட்டுடலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாங்க அந்த குக்கரில். கொஞ்சம் பெஸ் பெஸாக போட்டிங்கன்னா குழையாமல் இருக்கும் காய். ஏன்னா கடலைப்பருப்பு அப்படிதான் ஒரு 2 விசில் விடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அப்படியே குழஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் போட்டிருக்கேன். மேலாக இருக்கட்டும்ங்க. அப்போ இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. பச்சை மிளகாய் விட்டு பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு கலர் கலர்ட்டு மூடி வச்சிடலாம். உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. அப்போ வேகாது. இதெல்லாம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூட்டுக்கறிக்காக கடுகு தாளிச்சாச்சுங்க. தனியாக கொட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பீத்தாங்க பொரியல் செஞ்சிடலாம். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மாற்றிட்டேன். குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 விசில் வந்தோன்னா இறக்கிடலாங்க. காரம் குழம்புக்கு நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டாச்சு. கடுகு போட்டுட்டு வெங்காயத் தக்காளி வதக்கி வச்சோடனே அதை அரைச்சி போட்டாச்சுங்க. இங்கே வந்து பீத்தங்காய் தாளிச்சிட்டேன் நான். வெங்காயம் தக்காளி அரிஞ்ச பீத்தங்காய் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. நார்மலாக எப்பயே செய்கிற பொரியல் தான் செஞ்சுருக்கேன். தண்ணி மட்டும் நிறைய விட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பீத்தங்காயில் தண்ணி வரும். இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெந்துடும். அதை எடுத்துடலாம். இதெல்லாம் பொரியுது. இப்போ என்ன பண்ணோன்னா சுண்டக்காய் இருக்கு இல்லைங்களா, சுண்டக்காய் எப்பயுமே வந்து கொஞ்சம் நல்லா அந்த சின்ன உரல் இருக்குது அதை இடித்து போடுங்க. அப்போ தான் வந்து எல்லா சாரும் நல்லா இதுவும் இறங்கும். இப்போ அதான் பண்ண போகிறேன். இப்போ சுண்டக்காய் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அப்போனா கரெக்டாக அந்த வெளியே மேலே இருக்கிற காம்பவும் வந்து வந்துடும். காம்பத்தை எடுத்துகிட்டு இடித்த இதை வந்து அந்த நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா வெங்காய தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். சுண்டக்காய் நசுக்கி வச்சாச்சு.
இது அப்படியே வேற சர்விங் போலுக்கு மாற்ற வேண்டியதுதான். ஆஃப் கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுருக்காங்க. சுண்டக்கரை எல்லாம் எல்லாமே நசுக்கி போட்டாச்சு பாருங்க, எல்லாமே பொலந்துருக்குது. இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்காங்க. பூண்டு போட்டால் பூண்டு இருந்தால் பூண்டு போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ பூண்டுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இருந்தது, ஆனால் அதை சேர்த்துட்டேன். குழம்புக்கு பூண்டு போட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் 5 மினிட்ஸ் எல்லாம் வேக விட்டுவாங்க, அதுக்கப்புறம் நான் புளி தண்ணியை கரைச்சி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு, நான் ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிட போகிறேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் நான் புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன். புளியை எல்லாம் கரைச்சிருக்கேன், இப்போ அந்த இதில் ஊற்றிடலாம். குழம்பு புளி ஊற்றிட்டேங்க, நல்லா கொதிச்சுட்டு இது ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் எல்லாம் கொதிக்கிட்டோம். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், கொஞ்சம் கெட்டியானவுடனே நம்ம வந்து இறக்கிடலாம். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் கொதிக்குது. இங்கே சாதம் வச்சுருக்கேங்க, இப்போ குக்கர் தான் வெடிப்பேன். இப்போ சாதம் வச்சுருக்கேங்க, இன்றைக்கி சாதம் சுண்டக்காய் குழம்பு, பீர்த்தங்காய் கூட்டு, பீர்த்தங்காய் அப்பளங்க. நான் ஃபுல்லாக எடுக்க கடைசியாக மறந்துட்டேன். இந்த என் பொண்ணு அவரும் கோயம்புத்தூர் போயிட்டாங்க, அப்போ வந்து சில ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாங்க. அப்படியே எனக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தா, நல்லா தான் இருந்தது அந்த சாரீ. அவள் சரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க, கொஞ்சம் லைக் ஷைனிங்காகவும் இருக்குது, எம்ப்ராய்டரி போட்டிருக்கு, கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் டேசல் ஒர்க்கும் இருக்குது. முந்தானி ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி இருக்குங்க, பாடி ஃபுல்லாகவே கீழே மட்டும் 2 லைன்ஸ் வந்து இந்த எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, பரவாயில்ல. என் பொண்ணோட செலெக்ஷன் தான். வித் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் பிளவுஸ் வந்திருக்கு, தனியாக அட்டாச் பண்ணியிருக்கு. சார் நைட்டு டின்னருக்கு அப்படியே தோசையும் கார சட்னியும் அரைக்க போகிறேங்க. கார சட்னி இந்த மாதிரி சார் அரைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிள்ளி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டாங்க. ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதக்குறதுனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு ஆனியன் ஒரு பாதி வதங்கினவுன்னா தக்காளி எப்பயுமே வந்து ஆனியனை விட தக்காளி ஜாஸ்தியாக இருக்கணுங்க. 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் உங்களுக்கு இவ்வளோ வேணாம்னா கம்மியாக கூட பண்ணிக்கலாம். மிளகாவை கொஞ்சம் நல்லா வதங்கினவுடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பூண்டுலாம் போடுவாங்க, நல்லா சேர்க்காம இந்த மட்டும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும், ஏன்னா நல்லா எவ்வளோக்கெல்லாம் வதங்குதோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது சட்னி. நல்லா வதங்கினவுடனே ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தோசையும் இங்கே ஊற்றியாச்சுங்க, 2 தவா போட்டு, ரெண்டுமே இரும்பு தவா தான். கிட்டத்தட்ட இதை வாங்கி 8 இயர்ஸ் ஆகுதுங்க, நல்லா தோசை சூப்பராக வரும். இரும்பு தவா வந்து தோசைக்காக வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் வந்து சப்பாத்திக்காக வச்சுருக்கேன். இங்கே தோசை ஊற்றியாச்சு, அது கூட சட்னி ஆறிட்டுருக்குது. ஒன்று ரொம்ப பெருசு, ஒன்று சின்னது. சரி, தோசை எடுத்தாச்சு, சட்னியை அரைச்சாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதே, கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என் பொண்ணு பசி பசின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, ஃபஸ்ட்டு அவளுக்கு வச்சிட போகிறேன். இன்றைக்கி டின்னர் இதாங்க, தோசை கார சட்னி, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தொடர்ந்து என் வ்ளாக்ஸ் பாருங்கள். சரி, டின்னர் முடித்தவொடனே கிச்சனில் இருக்கிற கபோர்டில் இருக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி காய வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிளேட்ஸும் கப்ஸ் இருந்தால் அதையும் கழுவி காய வச்சாச்சு. காலேருந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி சட்னி, அதுக்கப்புறம் 11 o'clock குழக்கட்டை செஞ்சேன். அதுக்கப்புறம் 12:20 லஞ்ச் ஆரம்பித்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லை க்ளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வ்ளாக்ஸ் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.